خفقات النور تجلت وشموس السعد أطلت وليالي الأنس تنادي أهلي صحبي خلاني خفقات ما أحلاها بشرى تسقي مسعاها بتخرجنا نلقاها غنت فيها ألحاني أبواي إليكم أهدي فرحا في الروح يلبي آمالا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وارتي هل سرند ولا من رحمان وارتي ينرم ندعي مري هل سرند نبي هل صلى الله عليه وسلم أرهدي والكي ولي مري ينرم அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள். எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை சிறப்படைய வேண்டுமா, இந்த உலக வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமைய வேண்டுமா, அதற்கான வழிவகைகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லி தந்திருக்கின்ற மார்க்கம். அதே நேரம் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை இவைகளை செய்தால் வீணாகி போகுமோ, நாசமாகி போகுமோ, அப்படிப்பட்ட மோசமான காரியங்களையும் இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான், நாங்கள் மனிதர்களுக்கு இரண்டு வழிகளை காட்டி வைத்திருக்கின்றோம். ஒன்று, இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்து மறுமை வெற்றி கிடைப்பதற்கான வழி. இன்னொன்று, இந்த உலக வாழ்க்கையும் நாசமாகி மறுமையில் தோல்வி அடைவதற்கான வழி. சிந்திக்கின்ற திறன் பெற்றிருக்கின்ற மனிதன் எது இந்த உலக வாழ்க்கைக்கு நல்லமோ, எது மறுமை வெற்றிக்கு நல்லமோ அவைகளை செய்யக்கூடியவனாகவும், எது இந்த உலக வாழ்க்கையில் நாசத்தை ஏற்படுத்துமோ மறுமை வெற்றியை இல்லாமலாக்குமோ அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற அடிப்படையையும் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மறுமை நாள் நெருங்குகிற பொழுதோ, இந்த உலகம் அழிகின்ற தருவாயை அடைகின்ற பொழுதோ, இந்த உலகத்தில் மனிதர்களை சீரழிக்கின்ற மனிதர்களை நாசமாக்குகின்ற ஒரு சில காரியங்கள்
எப்படி உருவாகும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டு போனார்கள். அதற்கு முஸ்லிமில் வருகின்ற ஒரு ஹதீஸ் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம், எப்பொழுதுமே உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் நேரத்துக்கு நேரம் அறிவுரையாக பெற்றுக்கொண்டு ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் இருக்கின்ற மஜ்லிஸில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் குழப்பங்களை பற்றி, உலகத்தில் ஏற்படுகின்ற ஃபித்னாக்களை பற்றி முன்னறிவிப்பு செய்துவிட்டு போனார்கள். உங்களில் அப்படிப்பட்ட செய்திகளை ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்தவர் யார் என்று கேட்கிற பொழுது ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த குழப்பத்தை பற்றி கேட்கிறீர்கள்? ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய பொருளாதாரத்திலே, தன்னுடைய சமூக வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பிரச்சனைகளா என்று கேட்டபொழுது உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வலாக்கின் ஐயுக்கும் சமிஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்குரு லதி தமூஜு கமௌஜில் பஹர், கடல் அலைகளை போன்று பெருக்கெடுக்கின்ற சோதனைகள், ஃபித்னாக்களை பற்றி சொல்வதை யார் கேட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த மஜ்லிஸில் இருந்த ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் செவிமடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது என்ன என்று கேட்டபொழுது சொன்னார்கள், துரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹசீரி ஊதன் ஊதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஒரு காலத்திலே குழப்பங்கள் என்பது, ஃபித்னாக்கள் என்பது, பாவங்கள் என்பது மனித உள்ளங்களுக்கு எடுத்து காட்டப்படும். எப்படி எடுத்து காட்டப்படும்? பின்னப்பட்ட பாய் இருக்கிறது அல்லவா, அந்த பாயுடைய பின்னல்கள் எப்படி ஒன்றை ஒன்று குறுக்கறுத்து செல்லுமோ அதுபோன்று ஒவ்வொன்றாக உள்ளத்தை குறுக்கறுத்து செல்லும். அப்படி மனித உள்ளங்களுக்கு பாவம் எடுத்து காட்டப்படும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபாயு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளங்கள் எல்லாம் அந்த பாவங்களை உள்வாங்கிக் கொள்ளுமோ, அந்த பாவங்களை ரசிக்குமோ, அந்த பாவங்களை குடித்து விடுமோ, நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடும். அவன் ஒவ்வொரு தடவையும் அந்த பாவத்தை ருசிக்க ருசிக்க கருப்பு புள்ளிகள் விழுந்து கொண்டே செல்லும். வாயு கல்பின் அங்கரஹா, எந்த உள்ளம் இது பாவம் இது ஹராம் என்பதை உணர்ந்து அதை மறுத்து விடுகின்றதோ, அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறதோ, நுக்கித்த ஃபீஹி நுக்கத்த துன்பைதா, அந்த உள்ளத்தில் வெண்ணிறமான ஒரு புள்ளி இடப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஹத்தா தஸீர அலா கல்பைன், மனித சமூகத்தின் உள்ளங்கள் இரண்டு வகையான உள்ளங்களாக மாறிவிடும். ஒன்று அலல் அபியத மிஸ்ல ஸஃபா, ஒரு பாறாங் கல்லை போன்ற ஒரு உள்ளமாக ஒரு உள்ளம் மாறிவிடும். பாறாங் கல் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உதாரணம் சொன்னார்கள், ஃபலா தத்ருஹு ஃபித்னதுன் மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்த், வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளத்திற்கு எந்த தீங்கும் வரமாட்டாது என்று சொன்னார்கள். பாறாங் கல் இருக்குதல்லவா, உண்மையிலே சொல்ல போனால் அந்த பாறாங் கல்லுக்கு மேலால் அமரக்கூடியவைகள் பறவைகள், அந்த பறவைகள் மலத்தை இடும், அசுத்தமாக்கும், ஆனால் அந்த கல் அதை உள்வாங்காது. ஒரு மழை வந்து விட்டால் என்ன செய்துவிடும், கழுவிப்பட்டு சென்று விடும். ஒரு வெயில் அடித்து விட்டால் அது காய்ந்து என்ன செய்துவிடும், காத்துக்கு பறந்து விடும். எந்த அசிங்கங்களையும் அந்த கல் உள்வாங்காது. அது போன்ற ஒரு கல்லாக அந்த உள்ளம் மாறிவிடும் என்று சொன்னார்கள். வல் ஆகரு அஸ்வத முர்பாதன் கல் கூசி முஜஹியா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த உள்ளம் கருப்பு நிற உள்ளமாக மாறிவிடும். எது போன்று தெரியுமா, புரட்டி வைக்கப்பட்ட கோப்பையை போன்று சொன்னாங்க. உள்ளத்துக்கு சொன்ன உதாரணம் என்ன, காட்டிலும் மலையிலும் இருக்கின்ற பாறாங்கல். கெட்ட உள்ளத்துக்கு சொன்ன உதாரணம் என்ன, புரட்டி மூடப்பட்ட கண்ணாடி குவளையை போன்றது என்று சொன்னாங்க. கண்ணாடி கோப்பையில எதை ஊத்துவாங்க, ட்ரிங்க்ஸ் ஊத்துவாங்க, ஒரு டீய ஊத்துவாங்க, பயனுள்ளதைத்தான் ஊத்துவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த புரட்டி வைக்கப்பட்ட கோப்பை எப்படி இருக்கும், லா யஅரிஃபு மஅரூஃபன்,
எந்த நல்ல விஷயத்தையும் அது ஏற்றுக்கொள்ள மாட்டாது. வலா யுங்கிரு முன்கரன், எந்த பாவத்தையும் அது விட்டு வைக்கவும் மாட்டாது. அப்படிப்பட்ட உள்ளமாக அது மாறிவிடும். இல்லாமா உஷ்ரிப மின் ஹவாஹு, அந்த கோப்பையை மூடுகின்ற பொழுதோ அந்த கோப்பைக்குள் எதுவெல்லாம் அகப்பட்டு விடுமோ அது மாத்திரம்தான் அந்த கோப்பைக்குள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய உள்ளம் இந்த பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து பார்த்து எதை உள்வாங்கி இருக்கிறதோ அதோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை மாத்திரம்தான் உள்வாங்கும், அந்த உள்ளத்துக்கு நல்லது போகாது என்று சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, ஒரு கோப்பை அதை திறந்து வச்சிருந்தா தான் எதை ஊத்தினாலும் உள்ளுக்கு போகும், அதை மூடி வச்சிட்டோம் என்று சொன்னா உள்ளுக்கு போகாது. அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணத்தை பாருங்கள். எனவே சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற காலத்தை எடுத்துக்கொண்டால் அப்படிப்பட்ட சோதனைக்குரிய காலம்தான். மனிதனுக்கு கண்ணை பொத்திக் கொண்டும் போக முடியாது, அதற்குள்ளே பாவம் ஓட ஆரம்பித்து விடுகிறது. கண்ணை திறந்து கொண்டும் போக முடியாது, பாவம் ஓட ஆரம்பித்து விடுகிறது. வீட்டுக்குள் வசிக்கவும் முடியாது, முழு உலக அட்டகாசங்களும் வீட்டுக்குள் வந்து விட்டன. பாதைக்கும் செல்ல முடியாது, வீட்டுக்குள் மறைய வேண்டியவர்கள் எல்லாம் பாதையிலே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, உண்மையிலே சொல்ல போனால் ஒரு உண்மையான இறை விசுவாசிக்கு இந்த உலகத்திலே வீட்டுக்குள்ளும் வாழ முடியாது, ரோட்டுக்குள்ளும் வாழ முடியாது என்கின்ற ஒரு மோசமான நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, விமானத்திலே போக முடியுமா, அல்லது வாகனத்திலே போக முடியுமா, அல்லது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஒரு கம்ப்ளெக்ஸுக்கு போக முடியுமா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு படிப்பதற்கு போவார்கள், அங்கு போனா உள்ள நாகரிகம் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனிதன் எங்கு சென்றாலும் மனிதனுடைய உள்ளத்தை பாவங்களும் அசிங்கங்களும் குறுக்கறுத்து செல்லுகின்ற ஒரு மோசமான காலத்திலேதான் நானும் நீங்களும் வாழுகிறோம். சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? பாவங்களை காணுகிற பொழுதோ அசிங்கங்களை காணுகிற பொழுதோ எங்களுடைய உள்ளம் அதை வெறுக்கிறதா அல்லது ரசிக்கிறதா? இதுலதான் நானும் நீங்களும் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பாருங்கள், புகாரியிலே வருகிற ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு கேட்கிறார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்க்கிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹுவின் தூதரே என்று சொன்ன பொழுதோ நபிகளால் சொன்னார்கள், ஃபஇன்னீ லஅரல் ஃபிதன், நான் சோதனைகளையும் ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? தக்கஉ ஹிலால புயூதிக்கும் கமௌக்கில் கத்ர் என்று சொன்னாங்க. மழை துளிகள் எப்படி உங்களுடைய வீட்டு முகட்டை தொடுமோ அதுபோன்று குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உங்களுடைய வீட்டு முகட்டை தொட்டுக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு ஒரு வகையில் சொல்வதானால், பாதையில் பார்க்கின்ற அசிங்கங்களை விட வீட்டுக்குள் பார்க்கின்ற அசிங்கங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஒரு மனிதன் பாதைக்கு சென்று பாவம் தேடுகிறான், இல்லாமல் இல்லை. பாதையிலே சென்று தேடுகிற பாவத்தை விடவும் வீட்டுக்குள் இருந்து தேடுகின்ற பாவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னறிவிப்பை எங்களுடைய வாழ்க்கையோடு வைத்து பாருங்கள், எங்களுடைய வீட்டு சூழலோடு வைத்து பாருங்கள். எங்களுடைய வீட்டு முகட்டில் இருந்து கொண்டு பாவம் இறங்குகின்ற காட்சி, எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பாவங்களை ரசிக்கின்ற காட்சி, எங்களுடைய படுக்கையிலே கணவன் மனைவியாக படுத்துக்கொண்டு அசிங்கங்களை ரசிக்கின்ற காட்சி, குடும்பங்களாக அமர்ந்து கொண்டு விபச்சாரத்தை கண்டுகளிக்கின்ற காட்சி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே? எனவே உண்மையிலே சொல்ல போனால், இன்றைக்கு நானும் நீங்களும் வாழுகின்ற காலம் பாவங்கள் மலிந்து போகின்ற காலம். இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டது சகோதரர்களே? ஒரு மனிதன் தன்னுடைய விரல் நுனியினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், தன்னுடைய விரல் நுனியினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். அன்பாண்டவர்களே, இந்த விரல் நுனிக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதனுடைய ஆளடையாளத்தை கண்டுபிடிப்பதிலே இந்த கை ரேகைக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அன்பாண்டவர்களே, ஒருவன் இந்த இடத்துக்கு வந்து
இங்கிருந்து ஒரு பொருளை திருடி கொண்டு போய்விட்டான். திருடி கொண்டு போனவன் எங்கு போனாலும் இன்றைக்கு இருக்கின்ற தொழில்நுட்ப வளர்ச்சி அவனுடைய கைரேகைப்பட்ட இடத்தை பார்த்து இவன் தான் திருடினான், இவன் தான் இந்த பொருளை தூக்கியிருக்கிறான் என்று மனிதனால் கண்டுபிடிக்க முடியுமானால், இந்த கைரேகைகள் படுகின்ற அளவுக்கு பாவத்தின் பட்டன்களை அமிழ்த்துகின்ற நானும் நீங்களும், இந்த கைரேகையினால் தொட்டு தொட்டு பாவங்களை ரசிக்கின்ற நானும் நீங்களும், எங்களுடைய மொபைல் போன் டச் போனாக இருக்கிறது, கைரேகைகளை தட்டி தட்டி என்ன செய்கிறோம், உள்ள அசிங்கங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரம் படைத்தவன் ரப்புக்கு இந்த கைரேகையை வைத்து எங்களுடைய வரலாறை புரட்ட முடியாதா, நாங்கள் செய்த பாவங்களை புரட்ட முடியாதா? எனவே சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளம் பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும், பாவங்களின் வடிவங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நானும் நீங்களும் தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் சுவனத்துக்குரிய மனிதர்களாக இருக்கிறோமா அல்லது நரகத்துக்குரிய விறகுகளாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாவங்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலௌ அஸ்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றவைகளை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன், வாருங்கள் என்று நபியே நீங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், மக்களை அழைத்து சொல்லுங்கள், மக்களே வாருங்கள், அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். அதிலே சிறுக்கு இணை வைப்பதை சொல்கிறார்கள், பெற்றோருக்கு கொடுமை செய்வதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குழந்தைகளை கொலை செய்வது அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் ஹராமாக்கியதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னார்கள், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهர மின்ஹா வமா பதன் என்று சொன்னார். என்ன சகோதரர்களே, மானக்கேடானவைகள், அசிங்கமானவைகள், அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம், அசிங்கமா அநாகரீகமா, அவைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் ஹராமாக்கிய பட்டியல்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் அதிலே மிக பிரதானமான இடம் பிடிப்பது மானக்கேடானவைகள். எதுவெல்லாம் மானத்தை போக்குமோ, எதுவெல்லாம் மானத்தை சீரழிக்குமோ, எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய ரெஸ்பெக்ட் இமேஜை குறைக்குமோ, அதெல்லாம் மானக்கேடானதுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமானதாக இருக்கலாம். ஒரு வகையில் சொல்வதானால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் ஜவாமிஉல் கலிம், சிறிய வார்த்தைகளை பேசிவிட்டு சொல்வார்கள், குறுகிய வார்த்தைகளாக இருக்கும், அர்த்தம் செறிந்ததாக இருக்கும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொல்லு இந்த வசனத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற காலம், விபச்சாரம் என்பது நேரடியாக நடைபெறுகிற காலம். விபச்சாரம் என்றால், ஒரு ஆணும் தன்னுடைய ஒரு அஜ்நபியத்தான ஒரு பெண்ணும் தகாத உறவில் ஈடுபடுவதுதான் பாவம் என்று நோக்கப்படுகிற காலம். ஆனா அந்த காலத்தில் அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா, மானக்கேடானது வெளிப்படையாக இருக்கோ மேலும் உள்ரங்கமானதாக இருக்கோ மேலும். இன்றைய காலத்தில் உள்ரங்கம் என்னன்றத நிறைய உதாரணங்கள் சொல்லி பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, ஒரு மனிதன் அந்நிய பெண்ணோடு பக்கத்திலே இருந்து கொண்டு பாவம் செய்வது வெளிப்படையானது, ஆனா மறைமுகமானது எப்படியெல்லாம் வரும் சகோதரர்களே, அதை நான் பின்னால் சொல்லுகிறேன். அதே போன்று பாருங்கள், இது சூரத்துல் அன்னாமுடைய 151வது வசனம், சூரத்துல் ஆராஃபுடைய 33வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பி, என்னுடைய இறைவன் ஹராமாக்கியது எதை தெரியுமா, அல் ஃபவாஹிஷ மா தஹர மின்ஹா வமா பதன், மானக்கேடானவைகள், அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமானதாக இருக்கலாம், எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, விபச்சாரம், அல்லாஹ் அல் குர்ஆனிலே விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று சொல்ல வருகிற பொழுது அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்வதை விட
விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பாண்டவர்களே, விபச்சாரம் செய்யாத என்பதை விடவும் விபச்சாரத்தை நெருங்காத என்பது அறுத்த செறிவு கூடியது. எதுவெல்லாம் விபச்சாரத்துக்கு இட்டு செல்லுமோ அதையெல்லாம் ஒரு மொமின் செய்யக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம், இன்னவு கான ஃபாஹிஷத்தன், அது ஒரு மானக்கேடான செயல். முன்னால் அல்லாஹ் என்ன சொன்னான், மானக்கேடானவைகளை ஹராமாக்கி இருக்கிறான், அது வெளிப்படை மறைமுகமானது. வெளிப்படை சகோதரர்களே, ஒரு அந்நிய பெண்ணோடு தகாத உறவில் ஈடுபடுவது வெளிப்படை, அதுக்கு நெருங்குகிற எல்லா வழிகளும் மறைமுகமான விபச்சாரம் தான், அதுதான் வழிகளில் மோசமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே சகோதரர்களே, விபச்சாரம் என்பது, ஆபாசம் என்பது, மானக்கேடான செயல் என்பது இஸ்லாம் தடுத்திருக்கின்ற பாவங்களுள் மிக முக்கியமான பாவம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே வளர்ந்து வருகின்ற பாவங்களை எடுத்து நோக்கினால் அதிகமான பாவங்கள் இந்த விபச்சாரத்தை ஒட்டியதாகத்தான் இருக்கிறது, விபச்சாரத்தை தூண்டுவதாகத்தான் இருக்கிறது. விபச்சாரத்தில் ஒரு பங்கை ஆதமுடைய மகனுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலையாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அல பனி ஆதம், நிச்சயமாகவே அல்லாஹ் ஆதமுடைய மகனின் மீது விபச்சாரத்தில் ஒரு பங்கை எழுதியிருக்கிறான். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஆதமுடைய மகனின் மீது விபச்சாரத்தில் ஒரு பங்கை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை அவன் அடைந்து கொள்வான். எப்படி முன்னறிவிப்பு பாருங்க அன்பாண்டவர்களே, எப்படி முன்னறிவிப்பு! இன்னைக்கு நானும் நீங்களும் என்னதான் பேணுதலா போனாலும் பல அசிங்கங்களை காணக்கூடிய நிலைமை வருதா இல்லையா, பல அசிங்கங்களை பார்க்கக்கூடிய நிலைமை வருதா இல்லையா? சும்மா தான் கிரிக்கெட் மேட்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மனுஷன், திடீர்னு ஒரு ஃபோன் அடிச்சா போடுறான், எதிர்பார்க்காம பார்த்துப்படுது. அப்படித்தானே அது நடக்கும். கிரிக்கெட் பார்க்க ஏழு மாயில தான் முடிவெடுக்க வேண்டியதுதான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சும்மா ஒரு T20 மேட்ச் நடக்குது, அப்படித்தானே ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. வீடியோ காரன் கணக்கா என்ன செய்கிறான், ஆபாச பெண்மணிகளை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான் என்றால் இந்த மீடியாக்களுடைய நோக்கம் என்ன? மீடியாக்களுடைய நோக்கம் என்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு பொய்யாகாது. எனவே சகோதரர்களே, இந்த விபச்சாரத்தை தூண்டுகின்ற, விபச்சாரத்துக்கு காரணிகளாக இருக்கின்ற இந்த பாவங்கள் வெளிப்படையாக நடப்பதும், வெளிப்படையாக உள்ளத்துக்கு எடுத்து காட்டப்படுவதும் மறுமையின் அடையாளங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு எப்படி விபச்சாரத்தில் ஒரு பங்கு வரும், சொன்னாங்க இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன என்று சொன்னார்கள், ஸினாஹுமா அன்னதர், கண் செய்கிற விபச்சாரம் பார்ப்பது என்று சொன்னார்கள், வல்உஸ்னானி தஸ்னியான், இரண்டு காதுகளும் விபச்சாரம் செய்கின்றன என்று சொன்னார்கள், அது காது செய்கிற விபச்சாரம் கேட்கக்கூடாததை கேட்பது என்று சொன்னார்கள், நாவு விபச்சாரம் செய்கிறது, பேச்சின் மூலம் விபச்சாரம் செய்கிறது. அன்பாண்டவர்களே, வன்னஃப்சு தமன்னா வதஷ்தஹி, கண்ணால பார்க்கிறதும் காதால கேட்கிறதும் வாயால பேசுறதும் உள்ளம் அதை என்ன செய்கிறது, ரசிக்கிறது, உள்ளம் அதை ஆசை வைக்கிறது. வல் ஃபர்ஜு யுஸத்திக்கு தாலிக குல்லஹு ஔ யுகதிபுஹு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய மறைவிடம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நீங்கள் உலகத்தை அப்படியே ஒரு பார்வை பாருங்கள், உங்களுடைய விரல் நுனியிலிருந்து, உங்களுடைய விரல் நுனியிலிருந்து இந்த முழு உலகத்தையும் நீங்கள் பாருங்கள், ஒரு டிஸ்கவரி சேனலை எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, உண்மையிலே அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் வெறுமனே அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டுகின்ற ஒரு சேனலாகத்தான் இருந்தது. என்ன செய்வார்கள், மிருகங்களுடைய சக்திகளும் மிருகங்களுடைய ஆற்றல்களும், மிருகங்கள் எப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன, எப்படியெல்லாம் தனக்குரிய இறைகளை தேடுகின்றன, அல்லாஹ் அந்த மிருகங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுத்திருக்கிறான்
என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வழியாகத்தான் அந்த டிஸ்கவரி சேனல்கள் இருந்தன. ஆனா இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த வழியிலே வந்து மனிதனுடைய ஈமானை பறிக்க தயாராக இருக்கிறான் மனிதன். எப்படி? இன்றைக்கு அந்த சேனலுக்கு போனாலும் அது ஒரு படமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நாலு ஆண்களோடு ஒரு விபச்சாரி திருவதை நீங்கள் பார்க்கலாம். நாலு ஆண்களையும் பார்த்தால் வாட்ட சாத்தமான முழு உடம்பையும் மறைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த விபச்சாரியை பார்த்தால் அரைக்குறை ஆடைகளோடு ஆபாசத்தை வெளிப்படுத்துகின்ற, மானக்கேடான செயலை வெளிப்படுத்துகின்ற நிலையிலே தான் இருப்பார்கள். அன்பாண்டவர்களே, நீங்கள் எந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கே விபச்சாரத்தில் ஒரு பங்கு ஆதமுடைய மகனுக்கு இருப்பதை பார்க்கலாம். எனவே சகோதரர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஆபாசங்களும் அசிங்கங்களும் திறந்து விடப்பட்டிருக்கின்ற காலம். ஒரு காலம் ஒரு அசிங்கத்தை பார்க்க வேண்டுமா? ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால நீங்க போய் பாருங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால போனா ஒவ்வொரு வீட்டுல இருந்தாப்புல ஒரு வீட்டுல என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு டிவி இருந்தா அதுலயும் பெரிய ஆபாசத்தை பார்க்க முடியாது. கூடினா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒழுக்கமா உடுத்துக்கிட்டு ஆடுறத பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டது அது? இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குது? சின்ன மெமரி சிப் தான். அதுக்கு உள்ள அசிங்கம் எல்லாம் என்ன பார்க்க முடியுது? ஒரு 60 ரூபா, ஒரு 50 ரூபா ஒரு மனுத்தியாளத்துக்கு கொடுத்துட்டா அல்லாஹு அக்பர், படைத்தவன் ரப்பை கோபம் ஊட்டுகின்ற எல்லா அசிங்கங்களையும் பார்த்து விட்டு வரலாம். எனவே சகோதரர்களே, பாவங்கள் குறிப்பாக மானக்கேடான செயல்களும் விபச்சாரத்துக்கு அழைத்து செல்லுகின்ற பாவங்களும் இன்றைக்கு உலகத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த அசிங்கங்களை பார்ப்பது, இந்த மானக்கேடான செயல்களை ரசிப்பது, இந்த மானக்கேடான செயல்களில் ஈடுபடுவது, நான் ஆரம்பத்திலே வாசித்த ஹதீஸ் எங்களுடைய உள்ளத்தை இருட்டாக்கிவிடும், எங்களுடைய உள்ளத்தை பாழாக்கிவிடும். எந்த நல்ல காரியங்களும் உள்ளத்துக்கு செல்ல மாட்டார். இதுதான் ஈமானுக்கு ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய பாதிப்பு சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? ஃபதக்கிர் ஃபதக்கிர் ஃபின்ன ஸிக்ரா தன்ஃபுல் முஃமினீன். நபியே, நீங்கள் அறிவுரை செய்யுங்கள், அந்த அறிவுரை முஃமீன்களுக்கு பயனளிக்கும். நம்ம உண்மையான முஃமீனாக இருந்தால் குர்ஆனுடைய வசனங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும். நபிகளாருடைய சுன்னாக்களை கேட்கின்ற பொழுதோ வாசிக்கின்ற பொழுதோ அது உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு நீங்க பாருங்க, ஒரு மணித்தியாளம் ஜும்மாவை கேட்டாலும் ஜும்மாவை முடிச்சிட்டு போகும் பொழுது மௌலவி என்னங்க சொன்னாரண்டா சாராம்சத்தை கூட சொல்ல முடியாது. அந்த நிலைமையில தான் நம்ம நிலைமை இருக்குதுன்னு சொன்னா நம்ம உள்ளங்கள் எல்லாம் கல்கூசி முஜஹியா புரட்டி வைக்கப்பட்ட குவளைகளை போன்றுதான் இருக்கிறது. குர்ஆனை சொன்னாலும் ஏறுவதில்லை, சுன்னாவை சொன்னாலும் ஏறுவதில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அறிவுரைகள் மூமிங்களுக்கு தான் பயனளிக்கும். நாங்கள் இந்த ஆபாசமான பாவமான மானக்கேடான செயல்களை ரசித்து எங்களுடைய உள்ளங்கள் மூடிப்பட்டு விட்டதோ என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர். அப்படிப்பட்ட பாவங்களின் மூலம் ஏற்படுகின்ற மிகப்பெரிய விபரீதம் தான் குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகள் உள்ளத்துக்குள் செல்லாது என்பதை நானும் நீங்களும் முதல் விடயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பிதுன் வ ஸபுருன ஷுபா. ஈமான் என்பது 70 சச்சம் 60 சச்சம் கிளைகளை கொண்டது என்று சொன்னார்கள். அதிலே உயர்ந்த படித்தரம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது என்று சொன்னார்கள். அதிலே மிக குறைந்த படித்தரம் பாதையிலே நோவினை செய்கின்ற பொருட்களை அகற்றுவது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஹயாஉ மினல் ஈமான், அல் ஹயாஉ மினல் ஈமான் என்று சொன்னார்கள். வெக்கம் என்பது ஈமானில் உள்ளது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையான முஃமின் என்பவன் வெக்கம் உள்ளவனாக இருப்பான். வெக்கம் உள்ளவன்டா யார் சகோதரர்களே? யார் தன்னுடைய தாய் திறந்திருக்கின்ற ஒரு காட்சியை ஒரு மகன் பார்ப்பானா? ஒளிந்து ஓடுவானா? திடீர்னு கண்டா கூட ஒளிஞ்சு ஓடிவான். ஏன்? இதுதான் வெக்கம் என்பது. தன்னுடைய சகோதரி குளித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி இருப்போமா சகோதரர்களே? நான் கேட்கிறேன், இருப்போமா? ஒளிஞ்சு ஓடிடுவோம். காரணம் என்ன? வெக்கம். இது ஈமான் சகோதரர்களே. இது ஒரு அந்நிய பெண் ஆபாச காட்சியில ஈடுபடுகிறாள், அரைக்குறை ஆடையோடு ஆடுகிறாள்,
காட்ட கூடாத பகுதியை திறந்து காட்டுகிறாள். இதை ரசிக்கிறோம் என்று சொன்னால் வெக்கமில்லாதவர்கள், வெக்கமில்லை என்றால் ஈமான் இல்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மிம்மா அத்ரகன்னாசு மின் கலாமின் நுபுவா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபித்துவத்திலிருந்து மனித சமூகம் படித்துக் கொண்ட பாடம் என்ன தெரியுமா? இதாலம் தஸ்தஹி ஃப அல்மா ஷித்த, உனக்கு வெக்கம் இல்லையா நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள். இது முஸ்லீம்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, மூமின்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, முஹம்மது நபியின் உம்மத்துண்டு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் ஏதோ ஒரு அடிப்படையில் நுபுவத்தை கொடுத்திருக்கிறான், நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், வேதத்தின் வழிகாட்டல்களை காட்டியிருக்கிறான். வேதங்களை மறந்தாலும், போதனைகளை மறந்தாலும், நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மறக்கடிக்கப்பட்டாலும், அல்லாஹ்வுடைய நுபுவத்திலிருந்து உலக மக்கள் படித்துக் கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? பாடத்திலிருந்து மனிதர்கள் பெற்றுக்கொண்டது வெக்கம் இல்லையா நீ எதையும் செய் என்பதுதான். யாரிடத்தில் வெக்கம் இல்லையோ அவன் எதையும் செய்து விடுவான். அன்பாண்டவர்களே, எனவே இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் ரசிக்கின்ற மனிதர்கள் ஈமான் இல்லாதவர்கள், ஈமான் இல்லாதவர்கள். ஈமான் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு அறிவுரையும் பயனளிக்காது, மறுமையிலே வெற்றி பெறுவது என்பதும் கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் ரசிப்பவர்களாக இருந்தால் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி இந்த குர்ஆன் வசனங்களும் இந்த நபிகளாருடைய போதனைகளும் அந்த அசிங்கங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், அல் குர்ஆனிலே பொதுவாக சட்டங்கள் எப்படி வரும் தெரியுமா? ஆண்களை நோக்கித்தான் வரும். பொதுவாக சட்டங்கள் என்பது ஆண்களை நோக்கித்தான் வரும். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆண் பாள்ள வரும், ஈமான் கொண்டவர்களே அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுவான். ஆனா குர்ஆனிலே மிக குறுகிய ஒரு சில சட்டங்களை ஆண்களையும் விழித்து சொல்லியிருக்கிறான், பெண்களையும் விழித்து சொல்லியிருக்கிறான். அது மிக குறைவு சகோதரர்களே. அது அப்படி சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது. இந்த பார்வையை பற்றி சொல்கிற பொழுதும் அல்லாஹ் ஒரே கட்டளையை ஆண்களையும் விழித்து சொல்கிறான், பெண்களையும் விழித்து சொல்கிறான். குர்ஆன்ல நீங்க யா ஐயுஹல்லதீ ஆமனத், ஈமான் கொண்ட பெண்களே, யா ஐயத்துஹல்லதீ ஆமனத், ஈமான் கொண்ட பெண்களே தொழுங்கள், ஜக்காத்து கொடுங்க என்று பார்க்க முடியாது. பொதுவா யா ஐயுஹல்லதீன ஆமனுடு தான் வரும். ஆனா இங்க பாருங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யஹுத்து மின் அபுசாரிஹிம், முஃமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தட்டும். வகுல் லில் முஃமினாதி, முஃமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யஹுதுன்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தட்டும். சூரத்து நூறுடைய 30-31 வசனம். ஒரே சட்டத்தை பொதுவா சொன்னா போதும், ஆனாலும் அந்த சட்டத்தின் பெருமதியை உணர்த்தும் முகமாக படைத்தவன் ரப்பு ஆண்களையும் அழைத்து சொல்கிறான், பெண்களையும் அழைத்து சொல்கிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இன்றைக்கு முழு மனித சமூகமும் தோல்வி அடைந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்ற குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிப்பவர்களிலும் 75 அதிகமானவர்கள் புறக்கணிக்கின்ற ஒரு பாவம் என்றால் அது இந்த கண்ணை கட்டுப்படுத்த தெரியாததுதான். அன்பாண்டவர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்களாக இருந்தாலும் இந்த பாவத்துல தோல்விதான். அசிங்கங்களை ரசிப்பதிலும் ஆபாசங்களை ரசிப்பதிலும் அந்நிய பெண்ணை கண்குளிர்ச்சியாக நினைப்பதும் இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை நேசிப்பவர்களாலும் தவிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. இந்த மஜ்லிஸிலே, இந்த ஜும்மாவிலே அமர்ந்து ஜும்மா கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரரும் சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய மொபைல் போனுக்குள் எத்தனை ஆபாச காட்சிகள் இருக்கின்றன. ஒரு அந்நிய பெண்ணின் அரை குறை ஆடையோடு கூடிய எத்தனை போட்டோக்கள் இருக்கின்றன, எத்தனை வீடியோக்கள் இருக்கின்றன, எத்தனை ஆடல்கள் பாடல்கள் இருக்கின்றன. போட்டோக்கள் இல்லையா, வீடியோக்கள் இல்லையா, அந்நிய பெண்களின் குரலை இனிமைப்படுத்துகின்ற எத்தனை பாடல்கள் இருக்கின்றன, எத்தனை வீடியோக்கள் இருக்கின்றன, எத்தனை ஆடியோக்கள் இருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. உண்மையிலே ஈமான் பயனளிக்க வேண்டுமா? குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா? எங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும்.
அறிவுக்கு வர வேண்டும். எந்த அசிங்கங்களும் எந்த ஆபாசங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஈடுபட மாட்டேன், என்னுடைய போனுக்குள் நான் பதிய மாட்டேன், அதை தேடி சென்று பார்க்க மாட்டேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருவோமாக இருந்தால் நிச்சயமாக ஈமானை பாதுகாக்கலாம், குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபித்தோழர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, பாதையோரங்களில் நின்று கதைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஜுலூஸால துருகாத், பாதைகளில் அமர்ந்திருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன், பாதைகளில் அமர்ந்திருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன். நபித்தோழர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பாதைகள் அமர்ந்து கதைக்கிறது என்பது எங்களுக்கு பழகி போனோண்டா போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைதா அபைதும் இல்லல் மஜாலிஸ் ஃபஅது தரீக ஹக்கஹா, நீங்க பாதையில் அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் பாதைக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களை கொடுங்கள். வமா ஹக்கு தரீக்கி யா ரசூலல்லாஹ், பாதைக்குரிய உரிமைகள் என்ன என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரத்துல் பஸர், பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். பார்வையின் முதல் கட்டளை சகோதரர்களே, பாதையில நின்று ரோட்டோரங்களில் நின்று கதைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கடமை என்ன தெரியுமா? போறவங்க வாரவங்க அந்நிய பெண்கள் போவாங்க வருவாங்க, பார்வை தாழ்ந்திருக்க வேண்டும். கதைச்சுக்கிட்டு வார போராக்களை எல்லாம் பார்ப்போம் என்று சொன்ன அது பாதையின் உரிமை மீறப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இன்னும் பல செய்திகளை சொன்னாங்க, நம்மளுக்கு தேவைப்படுறத பாருங்க. பாதையில் இருக்கிற பொழுது கூட பார்வையை தாழ்த்தி இருக்க வேண்டும் என்றால் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு திரை போடுவது என்பது எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு கண்ணால செய்கின்ற பாவங்கள், காதினால் ரசிக்கின்ற பாவங்கள் எங்களுடைய ஈமானை பறிக்கின்றன, மார்க்கத்தில் இருக்கின்ற பற்றை குறைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடைகின்ற மிகப்பெரிய நஷ்டம் ஈமானை இழப்பது, குர்ஆன் சுன்னாவில் இருக்கின்ற பற்று இல்லாமல் போவது. இது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஆபத்து. இன்னொன்று என்ன தெரியுமா? உலகத்திலே ஒரு மனிதன் உடல் ரீதியாக பலவீனம் அடைவது, உடல் ஆரோக்கியத்தை இழப்பது மிகப்பெரிய பலவீனம் சகோதரர்களே. ஒரு மனிதன் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு சோதனை உடல் ரீதியான பலவீனத்தை அடைவது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன, அந்த இரண்டிலும் மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உடல் ஆரோக்கியம் என்று சொன்னாங்க. உடல் ஆரோக்கியத்துல பொறுமதி விளங்குறது இல்ல, அதனால பல ஜாதி விஷயங்களை வாயில போட்டு போட்டு மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறான். இன்னொரு பக்கம் என்ன சகோதரர்களே, நாங்கள் சமீப காலமாக அல்ல, சுமாராக 10 வருடங்கள் 15 வருடங்களாக அதிகம் கேள்விப்படுகிற ஒரு நோய்தான் எய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய். எதனால் ஏற்படுகிறது? விபச்சாரத்தினால் ஏற்படுகிறது என்று நானும் நீங்களும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். அதை ஒரு பக்கம் விட்டு விடுவோம். அது விபச்சாரம், அதன் மூலம் வருகிற நோய். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு விபச்சாரத்தை தாண்டி ஆபாச காட்சிகளை பார்ப்பதனால், அசிங்கங்களை ரசிப்பதனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன தெரியுமா சகோதரர்களே? மனிதனுடைய மூளையிலே ஒரு திரவம் சுரக்கிறதாம். அந்த திரவம் என்ன செய்கிறதாம்? மனிதனுடைய ஆசையை கட்டுப்படுத்துகிறதாம். மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகின்ற பொழுது எந்த அளவு ஆசை கட்டுப்பாடு தேவையோ அதை எடுத்து கொடுத்து கட்டுப்படுகிற வேலையை செய்கிறதாம். அன்பாண்டவர்களே, சமீபத்திலே அமெரிக்காவிலே நடந்த ஒரு ஆய்வு அறிக்கையின் முடிவு என்ன தெரியுமா? அசிங்கங்களை அதிகமாக பார்ப்பவர்கள், ஆபாசங்களை அதிகமாக ரசிப்பவர்களுக்கு என்ன நடக்கிறதாம்? ஆண்மை குறைபாடு ஏற்படுகிறதாம், ஆண்மை குறைபாடு ஏற்படுகிறதாம். அவர்களுக்கு தன்னுடைய மனைவியோடு இன்பத்தில் ஏற்படுவதில் அதிருப்தி ஏற்படுகிறதாம். காரணம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் ஆபாச வீடியோக்களை பார்க்கவும் கூடாது, எப்பொழுதும் பார்ப்பவர்களும் அல்ல, அது ஒரு மூமினுக்கு நல்லதும் அல்ல. ஆனால் ஆபாச படங்களை பற்றி நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆபாச படங்கள் தயாரிக்கிற பொழுது
ஒரு மனிதனுடைய சக்தியை மீறி மிருகத்தனமான உணர்ச்சிகளை தான் காட்டி வீடியோ எடுக்கிறார்களாம். மனிதன் என்ன செய்கிறானாம், அந்த 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 ஆய்வறிக்கை அப்படியே சொல்கிறார்கள், அந்த வீடியோவிலே ஒரு பெண்ணை பெண்ணுடைய இடத்தில் வைத்து காட்டுவதும் இல்லை, ஒரு ஆணை சாதாரண ஆணுக்குள்ள ஆசையில் வைத்து காட்டுவதும் இல்லையாம். அதை தாண்டி காட்டுவதனால இதை பார்க்கின்ற அந்த மனிதன் தன்னுடைய இயல்பான அந்த அந்த மூளைக்குள்ள அந்த வேலை இருக்குது பாருங்க, அதை தாண்டி இச்சை கொள்கிறான், அதை தாண்டி வெறி பிடித்தவனாக மாறுகிறான். அந்த ஆசையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு மனைவி கிட்ட போனா, மனைவி மனுஷன், படத்துல வாரவன் மனுஷனும் அல்ல, மனுஷனுடைய நிலையில் அங்க நடக்கிறதும் இல்ல, இங்க வந்து செய்ய போனா திருப்தி கிடைக்காது, இப்படியே குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு வருகிறதாம், மனைவியோடு வெறுப்பு வருகிறதாம், மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதில் பெரிய மனத்தாக்கம் ஏற்படுகிறான், அதனால் அவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறான் என்று இது சமீபத்திலே அமெரிக்காவிலே நடந்திருக்கின்ற ஒரு ஆய்வு முடிவு. அதே போன்று பாருங்கள், அதிலும் அதில் தொடர்ந்து சொல்கிற பொழுது அதில் சொல்ல, ஒரு காலம் இருந்தது 3 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் ஒரு விபச்சார படத்தை பார்ப்பாங்களாம். இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த யூடியூபுகளையும் இந்த வாட்ஸ்அப்புகளையும் பேஸ்புக்குகளையும் வரக்கூடிய வீடியோக்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பார்க்கலாம். இப்படி மாத்தி மாத்தி பார்க்கறதன் மூலம் எஃபெக்ட் கூடுதாம் மனிதனுக்கு, மனிதனுக்கு எஃபெக்ட் கூடி அந்த மூளையில சுரக்கக்கூடிய அந்த 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 சுரப்பி இன்னும் வேகமா என்ன செய்கிறது, சுரக்க ஆரம்பித்து அது இன்னும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அந்த மனைவியோடு தகராறில ஈடுபடுகிறான், பல நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாத அந்த அந்த வீரியம் அவனுக்கு ஏற்பட்டு அவன் என்ன உடல் ரீதியாக பாதிக்கப்படுகிறான். இப்படி பலவிதமான பாதிக்கள் ஏற்படுவதாக அமெரிக்காவிலே இருந்து வந்த அந்த முடிவு சொல்கிறது. மரீனா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணிதான் அந்த ஆய்வை செய்திருக்கிறார். அவர் சொல்கிற பொழுதும் 24 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த இளைஞர்களை வைத்துதான் இந்த ஆய்வறிக்கையை செய்திருக்கிறார்கள். செய்ததிலே அந்த பெரும்பான்மையானவர்கள் 100% என்ன செய்கிறார்களாம், அதிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்ற முடிவைத்தான் அந்த ஆய்வு அறிக்கை எங்களுக்கு சொல்கிறது. அன்பாண்டவர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான பலவீனம் ஏற்படுவது, ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படுவது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எங்களையே நாங்கள் அழித்துக் கொண்டால், எங்களையே நாங்கள் நாசப்படுத்திக் கொண்டால் நிச்சயம் மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து தப்ப முடியாது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவிலிருந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனிலிருந்து பாருங்கள், விபச்சாரகர்களுடைய வாழ்க்கை இருந்து அதை பார்த்து மனைவியை அணுக முற்படாதீர்கள். அது மிகவும் மனக்கசப்பையும் வெறுப்பையும் சண்டை சச்சரவையும் கொண்டு வந்து உங்களை தனிமைப்படுத்தலாம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஒன்றுக்கு பல பெண்ணை தான் நாடி சென்று விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஹராத்தை செய்கின்ற ஒரு நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற செய்தி, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்பது. எனவே சகோதரர்களே, இந்த உடல் பாதிப்பு ஏற்பட்டோ ஏற்படவில்லையோ படைத்தவன்றபுடைய கோபம் வரும் என்பதை மாத்திரம் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரர்களே, நாங்கள் மறுமை நாளை பயந்தவர்கள், மறுமை நாளை பயந்தவர்கள். மறுமை நாளையில் அல்லாஹ் செய்த நியமத்துக்களுக்கே அல்லாஹ் கேள்வி கேட்பான்டா. இந்த மொபைல் போன் ஒரு நியமத் இல்லையா சகோதரர்களே, எவ்வளவு வேலை வெட்டியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சஹாபாக்களுக்கு இல்லாத ஒரு அருள் அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறான். பாவம் செய்யறதுக்கா, நரகம் போறதுக்கா? இல்லை சகோதரர்களே, உங்களோட கையில உள்ள ஒரு USB பத்தியும் அல்லாஹ் விசாரிப்ப மறந்துடாதீங்க. உங்களோட கையில உள்ள ஒரு மெமரி சிப்ப பத்தியும் அல்லாஹ் விசாரிப்ப மறந்துடாதீங்க. உங்களோட கையில உள்ள ஒரு மொபைல் போன், உங்களோட கையில உள்ள ஒரு டச் கம்ப்யூட்டர், எதுவாக இருக்கட்டும், படைத்தவன் ரப்பு கணக்கு போடுவது மிகப்பெரியவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு சகோதரர்களே, நீங்க 99 ரூபாய் ரீலோட் பண்றீங்க டயலாகுக்கு, அவன் 600 MB தாரான், அவனுக்கு செகண்ட் கணக்கு பார்த்து 600 MB முடிய உங்களோட கனெக்ஷனை துண்டிக்க முடியுது என்று சொன்னா படைச்சவன் ரப்புக்கு கணக்கு போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா?
கணக்கு போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்க 99 ரூபாய் போட்டீங்கன்னா 600 MB தாராம். 600 MB தந்தா 1 MB 6 ரூபாய் போகும். 1 MB 6 ரூபாய் வெட்டிப்படுகிறது. அன்பாண்டவர்களே, ஒரு நாளைக்கு நீங்க 50 MB ஆசாசத்தை பாக்குறீங்க, அந்நிய பெண்ணை பாக்குறீங்க, போட்டோவை பாக்குறீங்க, பாவத்தை ரசிக்கிறீங்க, 300 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து வெட்டிப்படுது. படைச்சவன் ரொம்ப கணக்கு போட மாட்டானா? அன்பாண்டவர்களே, எங்க போகுது கணக்கு? வருஷத்துக்கு கணக்கு பாருங்க, மாசத்துக்கு கணக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நாளையில் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதனால் ஒரு 8 எடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதில் ஒரு கேள்வி என்ன? நீ பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? இந்த டயலாகு காரணுக்கும் மொபைல் காரணுக்கும் எம்பிக்கு கணக்கு போட முடியுது என்று சொன்னால் படைத்தவன் ரப்புக்கு போட முடியாதா? ஆபாசத்தை பார்க்க எத்தனை எம்பி போனிச்சுது? சில பேர் நினைக்கிற நம்ம ஏற்கனவே போன்ல என்ன செஞ்சிட்டோம், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம், அதுக்கு எம்பி வெட்டிப்படாதா? அன்பாண்டவர்களே, கரண்ட் பில் வருது, 1 to 30 units வரைக்கும் எவ்வளவு ரூபாய், 30 to 60 வரைக்கும் எவ்வளவு, 60 to 90 வரைக்கும் எவ்வளவு, அவன் துல்லியமா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். படைச்சவன் ரப்புக்கு கணக்கு அக்கௌண்ட் போடலாதா? போனுக்கு நீங்க என்ன செய்றீங்க, சார்ஜ் பண்றீங்க. அந்த சார்ஜ்ல ஒரு 10 MB உள்ள வீடியோவை பாக்குறதுக்கு எவ்வளவு சார்ஜ் போகும், அதனால எவ்வளவு கரண்ட் வேஸ்ட் ஆகுது? எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்திலிருந்து எதுவுமே தப்பாது சகோதரர்களே. சொல்லி காட்டுகிறான் அல்லவா, ஒவ்வொரு மனிதனுடைய வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் இது எத்தனை முத்தலக்கியாணி அணிலியமீனி வாணி சிமாலி கைத். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் மலக்கு அமர்ந்து கொண்டே இருப்பார். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அந்த மனிதன் எந்த வார்த்தையை பேசினாலும், வார்த்தை கௌல், கௌல் ஒரு மனுத்தியாளம் பேசுறதல்ல, ஒரு பந்திய வாசிக்கிறதல்ல, ஒரு சொல் வெளியே வந்தாலும் நுணுக்கமாக கவனித்து உறுதியாக பதிவு செய்கின்ற மலக்குமார்களிடத்திலிருந்து தப்பாது. மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வருகிற பொழுதுதான் மனிதன் கை சேதப்படுவான் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, நாங்கள் பாவங்களுக்காக, அசிங்கங்களுக்காக, ஆபாசங்களுக்காக, மானக்கேடுகளுக்காக செலவழிக்கின்ற ரூபாய்களும் சதங்களும் அல்லாஹுவினால் கணக்கெடுக்கப்படும். அதற்காக செலவழிக்கப்படுகின்ற நேரங்களும் காலங்களும் கணக்கிடப்படும். நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரிப்பான். கடைசியா ஒரு வசனம் எப்பொழுதுமே மறந்து விடாதீர்கள். இதா சுல்சிலத்தில் அருது சில்சாலஹா வஹ்ரஜத்தில் அருது அஸ்தாலஹா வகானல் இன்சானு மாலஹா யௌம இதின் துஹத்திசு அக்பாரஹா. அல்லாஹ் சொல்கிறான், பூமி அந்த மறுமை நாளையில் அதனுடைய செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பித்து விடும். வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், இந்த பூமிக்கு என்ன நடந்திருக்குது, இந்த பூமிக்கு என்ன பிடிச்சிருக்குது, வரலாறையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பூமிக்கு மறைந்து எதையுமே செய்ய முடியாது. சகோதரர்களே, நீங்கள் எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதற்காக பணத்தை செலவழித்தாலும் இந்த பூமி பதிவு செய்து கொள்ளும். மறுமையிலே எங்களுக்கு எதிராக அந்த பூமி சாட்சி சொல்லும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல் மறுமையை ஞாபகப்படுத்தி, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையை முன்னிறுத்தி எங்களுடைய செயற்பாடுகளை உலகத்திலே கேள்வி கேட்டு பதில் தேடிக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பாவங்களும் அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் இஸ்லாத்தின் விரோதிகளால் எங்களுடைய ஈமானை பறித்தெடுப்பதற்காக சுத்தமிடப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாமல், அசிங்கங்கள் வருகின்ற பொழுது, அனாச்சாரங்கள் பாவங்கள் வருகின்ற பொழுது அதை நிராகரிக்கின்ற உள்ளங்களாக எங்களுடைய உள்ளத்தை வைத்து உலகத்திலும் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து அதே நிலையில் மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற பட்டியலில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.